நடப்பு பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர்களாக வழக்கம்போல் ரித்திமான் சஹா, சுப்மன் கில் களமிறங்கினர். இருவரும் அடுத்தடுத்து பவுண்டரியும் சிக்சர்களுமாக விளாசி அசத்தினர். அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த சுப்மன் கில் 39 ரன்கள் எடுத்த நிலையில் தோனியின் அபாரமான ஸ்டம்பிங்கில் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு வந்த இளம் வீரர் சாய் சுதர்ஷன் தொடக்கத்தில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்த மறுபக்கம் ரித்திமான் சஹா தனது அரை சதத்தை பதிவு செய்தார். 54 ரன்கள் எடுத்திருந்த சஹாவின் விக்கெட்டை தீபக் சஹார் கைப்பற்றினார். பின்னர் தனது அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சாய் சுதர்ஷன் சென்னை அணியின் பந்துவீச்சை பிரித்து மேய்ந்தார். தொடர்ந்து பவுண்டரி சிக்சர்களாக விளாசிய அவர் நடப்பு ஐபிஎல் தொடரில் தனது 3வது அரை சதத்தை பதிவு செய்து அசத்தினார். பதிரானா வீசிய கடைசி ஓவரின் முதல் 2 பந்துகளிலும் இமாலய சிக்சர்களை பறக்கவிட்ட சாய் சுதர்ஷன் சதமடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 47 பந்துகளில் 8 பவுண்டரி, 6 சிக்சர்கள் என 96 ரன்னில் அவுட் ஆகி வெறும் 4 ரன்களில் சதத்தை தவறவிட்டார். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக 21 வயது தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் 47 பந்துகளில் 96 ரன் விளாசி சர்வதேச கிரிக்கெட்டை திரும்பி பார்க்க வைத்துள்ளார்.